வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அஜய் ஞானமுத்து டேரக்ஷனில் விக்ரம் நடிச்சு வந்திருக்க கோபரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோப்ரா ஒரு வழியாக மூணு வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இப்படி ஒரு மிக்சட் ரிவியூ வாங்கும் இப்படி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வாங்குன்னு யோசிச்சு கூட பார்க்கல எப்படியும் இந்த படம் தேடிடும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நல்லா ஓடிடும் தான் நினைச்சோம் ஆனால் இப்போ வந்திருக்க ரிசல்ட் வேற இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் படங்களை இந்த மூவி ரிவ்யூஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டெல்லாம் பார்க்குறது இல்லை பாதி பேருக்கு மேலே பப்ளிக் ஒப்பினியன் எப்படி இருக்கு படம் பார்த்துட்டு வர சாதாரண மக்கள் படத்தை பற்றி என்ன சொல்றாங்கன்னு தான் கேட்குறாங்க அந்த மாதிரி பப்ளிக் கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதில் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொன்னாங்கன்னா படம் எனக்கு புரியலைங்க என்னங்க கதை இது வேஸ்ட்டு படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேக்ஸிமம் எல்லா தேட்டர்லேருந்தும் தான் ரிப்போர்ட் அஜித்தோட வலிமை படம் வரும்போது படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் பைக் ஸ்டண்ட்டுலாம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பீஸ்டுக்கு பாட்டு டான்ஸு எல்லாம் சூப்பர் தளபதி விஜய் கலகிட்டர்னு சொல்லிட்டு போனாங்க அதேமாதிரி கோபரா படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் விக்ரம் ஆக்டிங் சூப்பர் செகண்ட் ஆஃப்ல ஒரு இன்ட்ராக்ஷன் சீன் இருக்குது கலைகிட்டாரு அப்படின்ட்டு போகிறாங்க யோ படம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையா மூணு மணி நேரத்துக்கு மேல ஓடுது இந்த படமாச்சு விக்ரமுக்கு ஓடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேறாங்க விக்ரம் ஆக்டிங் சூப்பர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க இதுலேருந்தே நல்லா தெரிஞ்சிக்கலாம் இனி இந்த படத்துடைய நெட் ரிசல்ட் என்னென்னு பல வருஷமாக இவன் பேக்னு ஒரு கூட்டம் எப்படி இருக்கோ அதேமாதிரி விக்ரம் கம்பேக்னு ஒரு பத்து வருஷங்களே எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும் இந்த படம் வரட்டும் அந்த படம் வரட்டும்னு ஒவ்வொரு படமாக கை காமிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேர் கதையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி இவங்க கூட இருக்க காம்பிடீட்டருக்கு முன்னாடி இவங்க போட்டி போட்டு சர்வைவல் பண்ணி இவங்களுக்கு மேலே வந்து நிற்கிறதுலாம் பாசிபிளே இல்லை ஒரு காலத்தில் பண்ணிட்டாங்க எப்படியோ ஆனால் இனி அது முடியவே முடியாது ஆனால் என்ன இந்த உண்மையை நம்ம மனசு தான் ஏற்க மறுக்குது விக்ரமுக்கு கெட்ட பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப வருஷமாக எனக்கு செஞ்ச படம் சொல்லிட்டு தான் வந்தாங்க நான் கூட அதெல்லாம் போய் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் நினச்சேன் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அது உண்மை தான் போல அப்படின்னு தோணுது விதவிதமாக மார்வேடம் போட்டு கெட்ட போடுறதுலாம் எப்படி ஒரு நடிகனுக்கு ப்ளஸ் ஆமையினே தெரியல இவ்வளோ பெரிய நடிகனு சொல்கிறாங்க விக்ரம பல கெட்டப் போடுறதுக்கும் பல விதமான கேரக்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தசாவதாரம் படத்தில் கமல் பத்து கெட்டப் போடல பத்து விதமான கேரக்டர் அது அந்த கேரக்டர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சாவர வரைக்கும் அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற லுக்கில் கமல் வருவார் ஒரு கதாபாத்திரம் எந்த வித சம்மந்தமும் இருக்காது ஒன்று ஒன்றும் பேசிக்கும் போதும் மோதிக்கும்போதும் பார்க்குற நமக்கு இவங்க ரெண்டு பேர் ஒரு ஆள் தான் அப்படின்னு எங்கேயுமே தோணாத நடிச்சிருப்பாங்க ஆனால் விக்ரம் என்ன பண்ணுறாருனா ஆதவன் படத்தில் சூர்யா விதமாக கெட்ட போட்டு ஃபாரின் போய் ஊரை ஏமாற்றிட்டு வருவார்ல அந்த ஏமாத்த வேலையை தான் நம்மகிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரே படத்தில் விதவிதமான கேரக்டர் பண்ணார்னா அது பாராட்டுக்குரியது இப்படி சின்ன பிள்ளைன்னா வேஷங்களை போட்டு வர்றதால மிச்சம் இருக்கிற நல்ல பெரியும் கெடுத்துட்டு தான் போவார் அப்படின்றது தான் உண்மை அஜய் ஞானமுத்து இந்த படத்துல டைரக்டர் ஏரியுமே டிமாண்டி காலனி இமயக்கோ நோடிகள் இந்த ரெண்டு படமும் சூப்பர் ஹிட்டு இந்த கோபுரம் மூணாவது படம் என்னை பொறுத்த இந்த படம் தான் லென்த்தாக இருந்தாலும் படம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது சில பேர் சொல்கிறாங்க செகண்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாக புரியலன்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதை விட காட்டுத்தனமான கொடூரமான குழப்பமான படங்கள்லாம் எவ்வளோ நான் பார்த்துருக்கேன் அதையெல்லாம் புரிஞ்ச இந்த மூலையால் இந்த படமும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை கோபரா படம் ஒரு வித்தியாசமான படம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ட் நிச்சயம் இது ஒரு சாதாரணமான படம் இல்லை அதேமாதிரி இந்த படமும் ஒரு நூறு கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே ரொம்ப பெரிய நல்லா பண்ணியிருக்காங்க குறிப்பாக மியூசிக் ஏ ரஹ்மான் இந்த படத்தில் வர பாட்டெல்லாம் படம் பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு ஏற்படுத்தினாலும் எந்த பாட்டையும் நம்ம தனியாக காதில் கேட்கும்போது மொக்கன்னு சொல்கிற முடியாது ஒரு காலத்தில் ஏ ரஹ்மான் அப்படின்ற நேமுக்காகவே அவர் அந்த படத்தில் இருக்கார்ன்றதுக்காகவே பல புரியாத பிடிக்காத இந்தி படங்கள்லாம் தேடி தேடி போய் பார்த்துருக்கேன் ஸோ டெக்னிக்கலி கோபராக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் ஸோ வித்தியாசமான கதை டெக்னிகலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் நடித்ததுலாம் நல்ல நடிகர்கள் அதனாலேயே இந்த படத்தை என்னால் என்கரேஜ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல இந்த படத்தை ரொம்ப டீக்ரேட் பண்ண நான் விரும்பலை இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம கேவலப்படுத்தி பேசி அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி அழிச்சு விட்டோன்னா அதோட ரிசல்ட் என்ன ஆகுன்னா மறுபடியும் நான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்கிறேன் அடல் சோனில் காமெடி பண்ணுறேன் சீரியல் கிளர் சப்ஜெக்ட் எடுக்கிறேன் ஒரே ராத்திரியில் ஆர்டர் திரு எடுக்கிறேன்னு ஏற்கனவே நம்ம ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன் அந்த ஓடிடி பாவிகள்லாம் ஒன்று சேர்ந்து மறுபடியும் இன்னும் பல வருஷத்துக்கு நம்மளை கொலையாக கொள்ளுவானுங்க முதல்ல இந்த கூட்டத்திலேருந்து வேறுபட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய படமாக வந்திருக்கு இந்த கோபராவை அதுக்கே இந்த படத்துடைய நம்ம பாராட்டணும் என்ன மக்கள் பெருசாக எதிர்பார்த்து முடிஞ்சு வெளிவந்ததுக்கு அப்புறம் மைக்கை பிடிச்சிட்டு பல பேர் என்னங்க படம் அந்நிய அளவு அளவு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த மீடியாக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல இனி அண்ணின் மாதிரியான படத்தை சங்கராலே எடுக்க முடியாது விக்ரமாலே நடிக்க முடியாது அதெல்லாம் ஒரு பொற்காலம் சரி இது வரைக்கும் இந்த கோபராவிட பாசிட்டிவாக ஒரு பக்கம் பார்த்தாச்சு இந்த படத்துல மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா இந்த படத்துல லென்த் மூணு நேரம் மூணு நிமிஷம் மூணு நொடிகள்னு உழுவ பெருசாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதை விட பெரிய படம்லாம் வந்து நம்ம ஊரில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட இருக்கு டேரக்டர் சங்கர் ராஜமொழி படம்லாம் கிட்டத்தட்ட மூணு மாரம் தான் ஓடும் அத்தனை படங்களும் பிளாக் பஸ்டர் படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உட்காந்து பார்ப்பாங்க நான் கோபரா படத்தோட சென்சார் ரிவியூவில் சொன்ன மாதிரி தான் ஒரு வேலை படம் கொஞ்சம் சொதப்பிச்சு இந்த படத்துக்குள்ளே என்னென்ன மிஸ்டேக்னு யாருக்கும் தெளிவாக சொல்ல தெரியாது மொத்தமாக பழைய தூக்கி லென்த்து மேலே போட்டுருவாங்க இன்றைக்கி இந்த படத்துக்கு தான் நடந்திருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஆடியன்ஸோட பல்ஸ் ஒரு கதையை எப்படி சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த படத்துடைய கதை ரொம்ப வித்தியாசமான கதை ஆடியன்ஸை மூணு மாதிரி எங்கேஜா வச்சிருக்க அளவுக்கு ஒரு நல்ல கதை தான் ஆனா அதை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்க தெரியல அங்கதான் இருக்காரு டேரக்டர் கோபரா படத்துடைய மைய கதையை நம்ம எதை சொல்கிறோன்னா ஆலுசினேஷன் இந்த ஆலுசினேஷன்ற வியாதியை நம்ம ஏற்கனவே பல படங்களை பார்த்திருப்போம் அது நம்ம இப்ப மறந்துருக்கலாம் தன்னை சுத்தி யாரோ தெரிவிக்கிட்டே இருக்காங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க தோணிக்கிட்டே இருக்கும் இந்த மேட்ல ஏற்கனவே தனுஷ் நடித்த மூணு படத்திலையும் காமிச்சிருப்பாங்க விஜய் சேதுபதி நடித்த சூது கவன காமிச்சிருப்பாங்க இது ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன படம் ஆனா மூணு மூணு அட்டர் ஃப்ளாப்பு சூதுகாவும் சூப்பர் ஹிட்டு ஆனால் காலம் போக போக இந்த மூணு படத்தை டிவியில் பார்க்கும்போது என்னப்பா படம் இப்படி இருக்குது பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்றாங்க சூதுகாவும் படம் ரிலீஸ் ஆன காலக்கட்டத்தில் நல்லா ஓடினாலும் இப்போ யாரும் கண்டுக்கிறதே இல்லை ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது போது நல்லா ஓடணும் பிற்காலத்தில் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் படம் நல்லா தரமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு க்ரியேட்டோட அல்டிமேட் கோல் இந்த விதையை கற்றுக்கறதுக்கு தான் பல பேர் போராடுறாங்க சுலபடம் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பேருக்கு இதை எப்படி பண்ணுன்றதே தெரியாது இப்போ நான் சொல்ற ஒர்க் ஒரு இதுனா இன்னொரு மேட்டர் ஒன்னு இருக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்கும் பிடிக்காது பல வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அப்படி ஒன்று இந்த படத்தில் சொல்றது ஒண்ணு இல்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ அந்த படம் இப்பயும் வேஸ்ட் எந்த காலத்தையும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி படங்களும் இருக்கு இந்த மாதிரியான சூற மொக்கைகள் தான் பல பேர் எடுத்துட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா இந்த கோபுர படம் நிச்சயம் அந்த கேட்டகரி கிடையாது நான் சொன்ன அந்த மொதல் கேட்டகரி தான் கமல் நடிச்ச ஆள வந்தாலும் கிட்டத்தட்ட இதே கதை தான் அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் அதை யாரும் மதிக்கல இதே மாதிரி தான் புரியலன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு கொண்டாடுறாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கலைப்பிள்ளை எஸ் தானும் இந்த படத்தை எடுத்தால எனக்கு மிகப்பெரிய நஷ்டம் படமாக இது தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு புலம்னு ஒரு அப்பா ஆனால் இப்போ அதே படத்தில் டிஜிட்டலைஸ் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு கிராண்டாக ரீ பண்ண போகிறாராம் தேட்டரில் இருபது வருஷம் கழிச்சு காலம் எப்படி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கோபர படத்தை பாராட்டலாம் பரவாயில்ல ஆனால் அந்த அளவுக்கு கழிவு ஊற்றுற அளவுக்கு மிகப்பெரிய தவறுலாம் ஒன்றும் இங்கே பண்ணல இந்த படத்துடைய கதை ஆலவன் தான் தசாவதாரம் மாதவன் அன்னியன் ஹாலிவுட் படமான வாட் ஆப்பன் டு சண்டே வாட் ஆப்பன் டு மண்டே இதுலேருந்து தான் சுட்டு எடுத்திருக்காங்க படத்தில் எதுவுமே புதுசு தான் இவங்க ஆடியன்ஸ் பல்சர் சரியா புரிஞ்சிக்கல இந்த படத்துடைய அடுத்து மிகப்பெரிய மிஸ்டேக் இந்த படத்துடைய மெயின் வில்லன் போலீஸ் ஆஃபீஸர் வர இரஃபான் பதான் இவங்க தான் தான் ஓகேவா நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல வர எங்களோட கேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் எந்த ஒரு நேரடி கனெக்ஷனுமே இல்லை நம்ம ஊர்ல ஹீரோவுக்கு நேரடியாக கனெக்ஷன் இல்லாத யாரையுமே நம்ம பெருசாக மதிக்க மாட்டோம் அதனால தான் இன்றைக்கி ரெண்டு பேரும் டம்மி பேசுன்னு பேர் எடுத்து வச்சிருக்காங்க எங்கேனா ஒரு இடத்துல நேரடி தொடர்பு இருக்கணும் ரொம்ப ஹாலிவுட் படம் பார்த்து அவங்கள மாதிரி எடுக்கணும்னு நினச்சி சுத்தமாக நம்ம ஊர் என்ன நினைப்பாங்கன்றதை மறந்தால் இந்த மிஸ்டேக் நடந்துடும் ரொம்ப அதுக்குள்ளேயும் போய் பைத்தி அதுக்கு அதுக்கடுத்து இந்த படத்தில் வர ஹீரோ ஹீரோயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் ரெண்டு ஹீரோயின்ஸ் ஹீரோ துரத்தி துரத்தி காதலிக்கிறாங்க அதுவும் அவ்வளோ தீவிரமாக காதலிச்சு அந்த பொண்ணை எத்தனை வருஷம் கழிச்சு தன்னுடைய தம்பிக்காக விட்டு கொடுத்து கடத்தி சாவிரதெல்லாம் தமிழ் சினிமாவில் ஏற்றுக்கவே முடியாத ஒன்று இந்த படத்தில் லென்த்தை உண்மையிலே குறைக்கணும்னா எங்கெங்கெல்லாம் கத்திரி போகணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வர இந்த காதல் போஷனை அப்படியே தூக்கிடலாம் இவங்க ரெண்டு பேரும் லவ் சொல்கிறதுக்கு ஒரு பாட்டு போதாதா ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மூணு நிமிஷம் ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு மூணு நிமிஷம் பாட்டிலேயே இந்த காதல் கண்டாவை முடிச்சிருந்தா நீங்கள் இந்த படம் நல்ல படம்ன்ற பேர் வாங்கிருக்கோம் அங்க்கிட்ட கால்ஷீட் வாங்கிட்டோம் சம்பளத்தை கொடுத்துட்டோம் படத்தில் அவங்களுக்காக நிறைய சீன்ஸ் எடுத்துட்டோன்ற காரணத்துக்காகவே தேவையில்லாமல் சொல்லி வச்சிருக்காங்க இப்போ அதுவே இந்த படத்துக்கு எமனாக வந்து நிற்குது அதுவும் செகண்ட் ஹாஃபில் விக்ரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு போர்ஷன் வருது அதையெல்லாம் ஒரு நாலே சீனில் முடிச்சிருக்கலாம் படத்தில் விக்ரம காட்டாமே ஒரு அரை நேரம் படம் ஓடுது இவர் தான் விக்ரம் இருபது வருஷம் மட்டும் இவர் இப்படி இருந்தார் அப்படின்னு எமனையோ ஒருத்தனை காமிச்சிட்டு குரல் மட்டும் விக்ரமத்தை போட்டு விட்டாங்க அங்கெல்லாம் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கை லீனியராக சொல்லியிருக்கலாம் லீனியர்னா விக்ரம் சின்ன வயசுலேருந்து எப்படி இப்படி ஆனார்னு ஒரே கோரவே சொல்லி முடிச்சிருக்கலாம் அந்த கதையை அதை பெரியவன் சின்னவன் வயசானவன் அதை கொலாஜில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி புது மாதிரியாக கொடுக்குறேன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் ஏற்படுத்துகிறேன்ட்டு நான் ஒரு வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி வித்தியாசமான ட்ரீட் கொடுக்குறேன்னு ஆடியன்ஸ்க்கு த்ரில் ஏற்படுத்துறன்ட்டு நம்ம எல்லாரையும் ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாரு டேரக்டர் ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் லீனியராக சொல்லி இந்த லவ் போர்ஷன்லாம் ஒரு பாட்டிலேயே சொல்லி முடிச்சிருந்தார்னா இந்த படம் பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் இப்படி வரவும் போகிறவங்கலாம் காரித்து போயிடு வாங்காமல் தப்பிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்தாலே பல பேர் வேலை மொக்கல் வந்து நிற்கிது என்ன பார்த்துட்டு இந்த படம் அவ்வளோ மக்களாக இல்லை ஒரு நல்ல குட் அட்டம் இன்னமும் இந்த படத்தை பிரில்லியண்டாக எடுத்துருக்கலாம் மேக்ஸ் ஃபார்முலாக அழைச்சலாம் இன்னும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் திருக்கி விட்டுருக்கலாம் அப்படிலாம் பண்ணியிருந்தா செம்ம படம் இல்லை அப்படின்ற பேர் வாங்கியிருக்கோம் ஓரளவுக்கு மேலே இந்த டீமுக்கு அவ்வளோதான் நாலேஜ் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சு போகுது நல்லா தான் ஆரம்பித்தாங்க படத்தை நல்லா முடிக்க தெரியல ஸோ இனி வரும் படங்களுக்கு இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் தவிர்த்து படமாகிற பார்க்குற ஆடியன்ஸும் கொஞ்சம் மனசில் வச்சு எடுத்தாருன்னா நிச்சயம் அடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது அதே நான் இந்த கோபரா படம் பார்த்துட்டு பல பேர் ரோஸ்ட் ரிவ்யூ போடுறாங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டோமா இந்த படத்தில் வர ஒரு நாலு சீனை எப்படி எடுக்கணும் அப்படின்றத தெரியாத மக்கு பசங்க தான் இந்த ஸ்டே பண்ணுறாங்க ஒரு மைக்கு ஒரு கேமரா என்ன என்னவென்னா பேசலான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க நமக்கு என்ன வருத்தன்னா நல்லா உழைச்ச நல்லா செலவு பண்ணேன் ஆனால் இவனுங்க வாயில் நிற்கிற அளவுக்கு வேண்டாம் படம் எடுத்த இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் இந்த படம் எப்படி எப்படியோ வந்திருக்கும் ஆனால் நம்மளால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும் இந்த படத்தோட உழைப்புக்கேற்ற வெற்றியை நம்மளால் கொடுக்க முடியலனாலும் நஷ்டத்தை நான் கொடுக்க விரும்பலை ஏன்னா உழைப்புன்றது உண்மை இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு இந்த படத்தை ட்ரிம் பண்ணி ஒரு ரெண்டரை நேரத்துக்கு எடுத்து வந்து நிறுத்துவாங்க அப்போயாச்சும் இந்த படம் பெருசாக ஓடிடுமானா கஷ்டம் தான் ஏன்னா படத்தை ஆரம்பத்தில் வந்து பார்த்த தான் ரொம்ப முக்கியம் அவங்க வாயில் வாங்கி கட்டியாச்சு அதை மாற்றவே முடியாது இனி அடுத்த அடுத்த தான் திருத்த முடியும் பத்து வருஷம் இதே படத்தை நம்ம ஊர் மக்கள் பாராட்டி தரலாம் டென் இயர்ஸ் ஆஃப் கோபரானுன்னு செலிப்ரேஷன் கூட பண்ணலாம் ஏன்னா வந்தனையும் எவனை கண்டுக்கல இப்படி காரி தண்ணீங்க இன்றைக்கி என்னடா கொண்டாடுறீங்கன்ட்டு அந்த காலகட்டத்தில் இருக்கவன் எவனும் கேள்வியை கேட்க மாட்டானுங்க ஏன்னா அவனுக்கு அது புதுசாக தெரியும் இப்போவே இந்த படத்தில் ரிசல்ட் பல பேர் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குன்றாங்க சில பேர் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கிறாங்க ஒரு சில பேர் சூப்பராக இருக்குது மாஸ்டர் வேறு சொல்லிட்டு போகிறாங்க எது உண்மை அப்படின்றதை காலம் தீர்மானிக்கும் அதுவரை காத்திருங்கள் மக்களே இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாண்ணா நான் சொன்ன அந்த மிஸ்டேக்ஸாக ஒரு நூறு மார்க் அடிக்கலாம் மிச்சப்படி நீ கொடுக்குற காசுக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஒருத்தன படம் தான் இது அடுத்த படத்தில் சந்திப்போம் ஏண்டா பரதேசி என்னை விட பெரிய மிஸ்சை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கவனா வேணா டேய் குலையா கட்டி எடுத்துக்கிட்டோம் ஆய் உட்கார்றா ஆய் ஒரு பக்கத்து மிஸ் ஆகிடறாய் ஏதோ பேசுற மகிழ்ச்சி புரியுமென் எமிஜ்ஜ